எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசிஷன் மேக்கிங் பற்றி தான் பார்க்க போறோம். டிசிஷன் மேக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போறோம். டெரிபிளான ரொம்ப கிரேவான டிசிஷனை நம்ம எடுக்காம நாம நாம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். பேசிக்காவே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஆன்சைட்டி ஃப்ரீயான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஆன்சைட்டி ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம பாஸ்ட் எடுத்த டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது நேற்று எடுத்த ஒரு டிசிஷனாக இருக்கலாம், போன மாதம் எடுத்த டிசிஷனாக இருக்கலாம், இல்லை போன வருஷம் எடுத்த டிசிஷனாக இருக்கலாம். ஐயோ அன்னைக்கு நம்ம தப்பாக முடிவு பண்ணனால இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்போது இன்னைக்கு நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு வந்து ப்ராப்பராக இருக்க போகிறோம். நாளைக்கோ ஃபியூச்சர்லையோ எந்த அளவு நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம், எந்த அளவு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது இருக்குது. லைஃப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது, ஹாப்பினஸாகவும் இருக்காது, ரெண்டுமே கலந்தது தான் லைஃப். ஆனால் நம்ம எடுக்கிற டிசிஷனை பேஸ் பண்ணி இந்த ரேஷியோ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம், எது வந்து அதிகமாக வச்சுக்கலாம், எதாவது கம்மியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப வைட்டல் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர், ஐ மீன் எத்தனை பேராக இருக்கலாம், இல்லை எத்தனை டிசிஷனாக வேணால் இருக்கலாம், நான் இந்த டிசிஷனை எடுத்திருக்கேன், இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், 100% இதை ஃபுல் அண்ட் ஃபுல் சோல் அத்தாரிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க. இதை வந்து நான் செக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த சொசைட்டியில் 75% ஆஃப் பீப்புள் வந்து அவங்க எடுக்கிற டிசிஷனை வந்து ரொம்ப டைலமாவில் தான் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுக்கிற டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 75% ஆஃப் பீப்புள் வந்து ரீசெக் பண்ணி ரீகன்சைல் பண்ணுறாங்க. ஒரு மென்டாராக இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சனாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய வெர்ஷனுடைய அந்த சஜஷன்ஸை வாங்கிட்டு தான் எக்ஸிக்யூட்டே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸை குறைக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அப்போ என்னப்பா சொல்கிறேன், நம்ம டிசிஷன் எடுக்கிறோம் நம்மளுக்கு குழப்பமாக இருக்குன்னா யார்கிட்டையுமே கேட்கக்கூடாதா சஜஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரல. எல்லா டிசிஷனுக்குமே வந்து நம்ம சஜஷன் கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிற டெஸ்ட் நம்மளுக்கே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் நம்ம லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், நிறைய விஷயத்துக்கு டிசிஷன் எடுத்திருப்போம். நம்ம பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம், சாக்லேட் சாப்பிட ஆசைப்பட்டிருப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டிருப்போம், இந்த ப்ளே ஸ்டேஷனில் போய் இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருப்போம், எம்ஜிஎம் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர்ஸும் நான் சொல்கிறேன், படிக்கிற விஷயத்துலையுமே நம்ம இந்த விஷயம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இதை எல்லாமே மேக்ஸிமம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தனக்கு நடந்தது தான் பையனுக்கு நடந்துடக்கூடாது, தான் பொண்ணுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீ இதை தான் பண்ணணும், இதை நீ சாப்பிடக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும், இந்த டைமில் இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிசிஷன்ஸை ஃபுல்லாக அவங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அது எங்கே வந்து நிறுத்தியிருக்கோம் நம்மளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் திணறிக்கிட்டு இருந்திருப்போம், டைலாமலே இருந்துட்டு இருந்திருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே யாரோ ஒரு பர்சனை டெபெண்ட் பண்ணுவோம், நம்ம எடுத்து ஒரு முடிவு எடுத்துருவோம், அந்த முடிவு எடுத்துட்டு இது கரெக்டாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து அந்தளவு கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரெவென்ட் பண்ணுறது, நம்ம பேசிக்காக நம்ம எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன டிசிஷன்ஸ்னு சொல்லிட்டு சில டிசிஷன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ஸ்னு சிலது இருக்குது. சின்ன டிசிஷன் ஸ்மால் டிசிஷன்ஸ்னால் நம்ம வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் ஆட போகிறோம், என்ன மாதிரியான ஒரு ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுற டிசிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாழ்கிற ஊராக இருக்கலாம், நம்ம கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், இதை பேஸ் பண்ணி சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற மணியை பேஸ் பண்ணி சில பேர் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கம்மியாக ஏர்ன் பண்ணாலுமே கூட சரி ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஹைஃபையான ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம் அதில் அவங்க ரொம்ப காஷியஸாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் இதை தான் சொல்ல வரேன், நம்ம எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்கமோ நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நம்ம சூப்பரான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். இதுவே ஒரு பெரிய டிசிஷன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய முடிவுகள் நான் எடுக்க போகிறேன், அந்த பெரிய முடிவுகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், மணியை வந்து என்ன மாதிரியான விஷயத்துலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நம்ம என்ன மாதிரியான ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணலாம், இல்லை வந்து நம்ம நம்மளுடைய ரொம்ப கீனான பர்சனல் மேட்டர்ஸ் ப்ரைவேட் மேட்டர்ஸ்லாம் வந்து யார்கிட்ட வந்து சொல்லலாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்டர்ஸ் டிசிஷன் எடுக்கும்போது நம்ம என்ன தவறுகள் செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்கிற மேனிப்புலேஷனை நம்ம மாட்டிப்போம். மேனிப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியோ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோ நம்ம பேரண்ட்ஸோ இந்த இடத்துல நீ இதை பண்ணிடு, இந்த இடத்துல நீ இதை இன்வெஸ்ட் பண்ணிடு, நீ இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலே நம்ம டெரிபிளான ஒரு ஆன்சைட்டிலையும் ஸ்ட்ரெஸ்லையும் மாட்டிப்போம். ஸோ இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நாம் நம்ம ஹார்ட்டை லிசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம ஹார்ட்டை லிசன் பண்ணுறோம், முதல்ல நம்ம ஹார்ட்டில் என்ன போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் ஓடிட்டுருக்கோம், இல்லை சந்தேகம் ஓடிட்டுருக்கோம். பயம் வந்து ஐயோ ஃபியூச்சர் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படின்ற பயமாக இருந்துட்டுருக்கோம். சந்தேகம்னா பாஸ்ட் எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு ஃபியூச்சரும் இப்படி தான் நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிசன் டு ஒரு ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஹார்ட்டை நம்ம
லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லப்படுறது உங்கள் ஹார்ட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும். இது எனக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு எதுவாக வேணால் இருக்கலாம், அதை நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். எனக்கு இது உண்மையிலே வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் தான் சொல்லும். அதை நீங்கள் ப்ராப்பராக டிசைட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபா வச்சு நான் சினிமாக்கு போகலாம், பிடிச்ச இடத்துல போய் சாப்பாடு சாப்பிடலாம், எனக்கு கூட சாப்பாடு சாப்பிடலாம், இல்லை ஒரு நல்ல புக் வாங்கி நான் படிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதில் நான் எதை சூஸ் பண்ணாலுமே கூட சரி, ரெண்டு விஷயத்தை நான் இழந்தாகணும். அப்போ நான் நீங்கள் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இழந்துதான் ஆகணும். அந்த சேலஞ்சுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கெரியரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா வேறு சில கெரியர் ஆப்ஷன்ஸை நீங்கள் இழந்துதான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லப்படுற உங்கள் ஹார்ட்டை நீங்கள் லிசன் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி லிசன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பீப்பிளோட மேனிப்புலேஷன்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். இப்போ யாரோ ஒருத்தரும் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி இதை பண்ணிடுப்பான்னு சொல்லிட்டு உங்களை கம்பல் பண்ணுற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே பேஷன்ஸை வளர்த்துக்கிட்டு எனக்கு டைம் வேணும் நான் டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் லிமிட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே பேஷண்டை வளர்த்துக்கிறதுக்கு புக் ரீடிங் ஹேபிட்டாக இருக்கலாம், ஜேர்னலிங் ஹேபிட்டாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கும் போது உங்கள் ஹார்ட்டை நீங்கள் லிசன் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. செகண்ட் திங், நீங்கள் எடுக்க போகிற டிசிஷன் பெரிய டிசிஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன டிசிஷன் பெரிய அளவு இம்பாக்ட் பண்ணாது. பெரிய டிசிஷன்ஸ்னு நம்ம பார்ப்போம். பெரிய டிசிஷனாக இருக்குதா, இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இல்லை இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடியே ரிஸ்க்கை எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேப்பா இப்போ ஒரு பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பர்சன் சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நான் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டராக கோவக்காரனா, என்னால் வந்து இந்த விஷயம்லாம் வந்து எந்த மாதிரிலாம் பேச முடியும், என்னால் எந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களால் நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சனை வந்து எந்த அளவு அவங்க சேலஞ்சஸ் கொடுத்தாலுமே நீங்கள் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற ரேஷியோவை அந்த ரிஸ்க்கை நீங்கள் மெஷர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணி வச்சிருக்கும் போது தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும், என்னால் இவ்வளோ லாஸ் வந்தால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸையோ மேனிப்புலேஷன்ஸையோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். இல்லைப்பா நான் மாற்றிப்பேன், என்ன நான் மாற்றிட்டு வாழ்கிறதான வாழ்க்கை, பிஸ்னஸாக இருந்தாலும் அப்படி இப்படி தான் இருக்கும், நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் தன்னை பற்றி, நம்மளோட செல்ஃப் கான்ஷியஸ் பற்றி, செல்ஃப் அவேர்னஸ் பற்றி, இல்லை நான் இப்படி தான் என்னால் இந்த விஷயம் தான் பண்ண முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயம் தெரியாமலே நம்ம வந்து ரிஸ்க்கை கேல்குலேட் பண்ணோம்னா நம்ம வந்து எடுக்கிற டிசிஷன் டெரிபிளாக மாறிடும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ தேர்ட் திங், ஃபைனலான திங், ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் புட் ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி, இதை மனசில் வச்சு தான் நிறைய பேர் வந்து டிசிஷன் எடுக்கவே பயந்துகிட்டு இருப்பாங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், வேற யாராவது நான் பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட அந்த சஜஷன்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அரை மனசோடயே சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பண்ணுற தப்பு இதுதான். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து எது நடந்தாலுமே ஃபேஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன், நான் யார்ட்டுமே சஜஷன் கேட்கல, இதில் நடக்கிற ப்ராஃபிட் எனக்கு தான், லாஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடண்ட்டை வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிசிஷனை வந்து ரொம்ப பிரேவாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரேவான டிசிஷன்ஸ் தான் எப்படி எடுக்கிறது, ரொம்ப தைரியமான டிசிஷன்ஸை எப்படி எடுக்கிறது, வர ஃபெயிலியர்ஸை வந்து சக்ஸஸை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, லிவ் இன் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. பாஸ்ட்டை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அந்த ப்ரெசென்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு எதிர்க்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலில் நீங்கள் உங்கள் ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும், அங்கே இந்த ப்ரெசென்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், உங்களுடைய தேவையை வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம். உங்களோட தேவையில் வந்து நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருந்துட்டு இருக்கணும். செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செல்ஃபிஷாக தான் இருக்கக்கூடாது, செல்ஃப் சென்ட்ரிக்காக இருந்துட்டு இருக்கணும். இது வந்து எனக்கு எவ்வளோ தூரம் நல்லது, இது எவ்வளோ தூரம் கெட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது, புக் ரீடிங் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் வந்து உங்கள் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களை ப்ரெசென்ட்டில் வச்சிருக்கும். ஸோ இந்த மூலியமாகலாம் நீங்கள் வந்து சில ப்ராக்டிசஸை மெயின்டைன் பண்ணுறது மூலியமாக தான் ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ப்ரெசென்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் வந்து ஃப்யூச்சர் நிச்சயமாக அந்தளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டிசிஷனாக தான் அது மாறும் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.